गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी यूनिट 5 सप्लीमेंट्री ए डे इन 2889 ऑफ अमेरिकन जर्नलिस्ट जूल्स वॉन अंत लेसन पातीटर आलरे वो ग्लॉसरी पातटोम आतर पाता इेसन के पोल पार्ट वन आफ द लेसन फर्स्ट इधर अभी पातरल आतर एंतर पातल इतने इतने फ्यूचर 2889 அப்படிங்கற தான் இந்த ஸ்டோரி அது வந்து பிரான்சிஸ் பென்னட் அப்படிங்கறவர் கூட ஒரு நாள் அவரோட வேலைகள் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் இந்த லெசன்ல ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆத்தர் எழுதி இருக்கறத இப்ப பார்க்கறோம் ஓகேவா லெசன் போலாமா தி இயர் இஸ் 2889 தி டேட் 25th ஜூலை அண்ட் தி பிளேஸ் இஸ் தி ஆபீஸ் بلاக் ஆஃப் தி மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் தி எர்த் ஹேர்லண்ட் அதாவது இயர் வந்து 2889 25th ஜூலை 25ஆம் தேதி ஜூலை எங்கன்னா ஆஃபீஸ் பிளாக் ஃப்ரான்சிஸ் பென் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பிளாக்கு அவர் என்னது மேனேஜிங் எடிட்டர் அந்த பத்திரிகையோட பேர் வந்து ஹெர்த் ஹேர்லண்ட் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் அங்கே வந்து என்னது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி ரிட்டன் இன் 1889 த ரைட்டர் டிஸ்கிரைப் ஹவு ஹீ வியூசலைசஸ் த வேர்ல்டு எ தௌசண்ட் இயர்ஸ் லேட்டர் அதாவது ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி அந்த வியூசுவலைஸ் அந்த பிக்சர்லாம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி உலகம் இருக்கும் அப்படிங்கிறத டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வேத நியூஸ் பேப்பர் ஆர் நாட் பிரிண்டட் பட் ஸ்போக்கன் அதாவது தொழில்நுட்ப நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சினால நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்னது பிரிண்டட் இப்போ நம்ம பிரிண்டட் தான் வருது ஆனால் அந்த 2889 எப்படி இருக்குமா ஸ்போக்கன் பேசுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அதான் இப்போ நம்ம லெசன் போகலாம் ரீட் த ஃபாலோயிங் எக்ஸ்பர்ட் ஃபார் எ கிளிம்பஸ் ஆஃப் த ஃபியூச்சர் வேர்ல்டு அதாவது இதை வாசித்து பாருங்கள் உங்களோட ஃபியூச்சர் அதாவது அந்த ஃபியூச்சர் இது எப்படி இருக்குது வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஓகே லெசன் போகலாம் தட் மார்னிங் ஃப்ரான்சிஸ் பெனிட் அவோக் இன் அ ரேதர் எ பேட் டெம்பர் அதாவது ஃப்ரான்சிஸ் பெனிட் அவர் வந்து எழுந்திருக்கிறாரு எப்படின்னா ஒரு பேட் மூடோட காலையில் எழுந்திருக்கிறாரு இப்போ வந்து ஒரு உனக்கு ஒரு 10 நாள் லீவ் விட்டு திங்கக்கிழமை ஸ்கூல் அப்படின்னு சொன்னோம்னா உனக்கு காலையில் எழுந்திரிச்சதையும் ஐயோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமான்னு ஒரு பேட் மூடோடு எழுந்திரிக்கல அந்த மாதிரி அவருக்கு வேறு ஏதோ டென்ஷனில் எப்படி எழுந்திருக்கிறாரு பேட் மூடோடு எழுந்திரிக்கிறாரு திஸ் வாஸ் 8 டேஸ் சின்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பீன் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஹீ வாஸ் ஃபீலிங் எ லிட்டில் லோன்லி அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் 8 நாள் ஆச்சு ஃப்ரான்ஸில் இருக்காங்க 8 நாள் ஆகிடுச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தனிமையாக ஃபீல் பண்ணுறாரு அதனால் அவர் வந்து ஒரு பேட் மூடோடு எழுந்திருக்கிறார் ஆஸ் சூன் ஆஸ் ஹி வோக் ஃப்ரான்சிஸ் பெனிட் சுவிட்ச் ஆன் ஹீஸ் ஃபோனோ டெலிஃபோட் உடனே எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுறாரு அந்த ஃபோனோ டெலிஃபோட் அது என்னன்னு சொன்ன உனக்கு இந்த பருக்கியில் ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இதை ஆன் பண்ணுறாரு ஹூஸ் ஒயர்ஸ் லீட் டு த ஹவுஸ் ஹி வாண்ட் இந்த சாம்ஸ் எலீஸ் அதாவது அவங்க வீட்டுக்கு அந்த கனெக்ஷன் கேபிள் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த அவருக்கு ஃப்ரான்ஸில் இருக்க அவங்க வீட்டுக்கு சாம்ஸ் எலீஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அவென்யூ அது எப்படி இருக்குங்கிறத உனக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஃபோட்டோ இதை பார்த்துக்க இதுதான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்க அந்த கேபிள் ஒயர் அவங்க வீட்டுக்கு கனெக்ஷன் போகிறதுங்கிறது தான் இந்த பேராகிராஃப் இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் ஃப்ரான்சிஸ் பெனிட் ஒரு பேட் மூடோடு எழுந்திருக்கிறாரு 8 நாள் ஆகுது அவங்க ஒய்ஃப் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு எழுந்திரிச்சதையும் ஃப்ரான்சிஸ் பெனிட் என்ன பண்ணுறாரு அந்த ஃபோனை ஆன் பண்ணுறாரு எங்கே இருக்க சாம்ஸ் எலீஸில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அதுக்கு அந்த இதுக்கு பேசுகிறதுக்காக ஆன் பண்ணுறாரு இதுதான் ஃபஸ்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் த டெலிஃபோன் கம்ப்ளீட்லி பை த டெலிஃபோட் இஸ் அனதர் ஆஃப் அவர் டைம்ஸ் கன்க்வெஸ்ட்ஸ் அதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இந்த ஏராவிலேயே புதிய கண்டுபிடிப்பு என்னென்னா இந்த ஃபோனில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவையும் பார்த்து பேசுகிறோம் இல்லையா வீடியோ கால் பேசுகிறோம் இல்லையா அதுதான் அது ரொம்ப மிகப்பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறார் தோ த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஸ்பீச் பை த எலக்ட்ரிக் கரண்ட் வாஸ் ஆல்ரெடி வெரி ஓல்டு முன்னே வந்து ஸ்பீச் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஒயர் மூலிமா நம்ம வந்து ஸ்பீச் பேசுகிறது மட்டும்தான் அது வந்து ரொம்ப பழமையாக இருந்து இட் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே தட் விஷன் குட் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட் இப்போ என்ன ஆச்சுன்னா விஷன் பார்க்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 2889 ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமோ அதை தான் சொல்கிறார் ஆத்தர் அதை வந்து இங்கே சொல்கிறாரு அது ஃப்ரான்சிஸ் பெனிட் என்ன சொல்கிறாருன்னா நேற்று வரைக்கும் நாங்கள் ஃபோனில் வந்து பேச்சு வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி வந்து நேரில் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது செகண்ட் பேராகிராஃப் எ வேல்யூபிள் டிஸ்கவரி அண்ட் ஃப்ரான்சிஸ் பெனிட் வாஸ் பை நோ மீன்ஸ் த ஒன்லி ஒன் டு பிளஸ் இட்ஸ் இன்வென்டர் வென் அதாவது இந்த ஒரு வேல்யூபிள் அதாவது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து ஃப்ரான்சிஸ் பெனிட் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து சூப்பர் ஒரு கண்டுபிடிப்பு இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பார்க்கக்கூடியவங்கள பார்த்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது
அதனால் அவரை பிளஸ் பண்ணணும், கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சவரை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஸ்பைட் ஆஃப் த எனார்மஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம், அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹி சா ஹிஸ் ஒய்ஃப் அஃபியர் இன் த டெலிஃபோட்டிக் மிரர், உடனே அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து எதில் வராங்க, டெலிஃபோட்டிக் மிரரில் வராங்க. ஃப்ரான்சிஸ் டியர் ஃப்ரான்சிஸ், அவங்க ஒய்ஃப் என்ன கூப்பிட்றாங்கன்னா ஃப்ரான்சிஸ் டியர் ஃப்ரான்சிஸ்ன்னு கூப்பிட்றாங்க. இதுதான் இந்த செகண்ட் பேராகிராஃப். ஃபஸ்ட் பேராகிராஃபில் உனக்கு என்ன சொல்லியாச்சு, செகண்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோன்னா இந்த டெலிஃபோனோட டெலிஃபோட்டோவும் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு அரிய வகை கண்டுபிடிப்புன்னு சொல்லி ஆத்திரம் என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு ஃப்ரான்சிஸ் பெனெட். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் இந்த பார்த்துட்டோம், நாளைக்கு வந்து பார்ட் டூ ஆஃப் த லெசன் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.